நீங்க நியூலி மேரிட் கப்பிளா, உங்க மேரேஜ்ல ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வந்திருக்கா. அந்த சர்ப்ரைஸ் எதனாலன்னு பாத்தீங்கன்னா, பொண்ணு வீட்லயோ இல்ல பையன் வீட்லயோ உங்களை ஏமாத்திட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை நீங்க பாக்கலாம். ஏன்னா பாத்தீங்கன்னா உங்களை ரொம்ப ரிலேட் பண்ணி பார்க்க முடியும். ஹாய் கைஸ், வெல்கம் டு திலக் டாக்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம ஜிவி பிரகாஷ் அண்ட் ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிச்சு வெளியில வந்திருக்க படம் டியர், இந்த மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த மூவியை பத்தி சொல்றதுக்கு வந்து ஸ்கோப் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஏன்னா யாராவது இந்த மூவியோட ட்ரெய்லர் பார்த்திருந்தாங்கன்னா, அவங்க ட்ரெய்லர் பார்த்துட்டு இந்த படத்தை போய் பார்த்தாங்கன்னா பெரிய டிசப்பாயின்மெண்ட்ஸ் தான் இருக்கும். ஏன்னா இந்த ட்ரெய்லர்லயே இந்த மூவியை பத்தி ஃபுல்லா வந்துடுச்சு. அதுக்கு மேல சொல்றதுக்கு வந்து பெருசா ஸ்கோப் இல்லை. ட்ரெய்லரை பார்த்தாலே மூவியை பார்த்த மாதிரி தான் இருக்கும். அதே மீறி சொல்லணும் அப்படின்னா ஒரு சின்ன விஷயம் தான் இருக்கு, அது மாரல் ஆஃப் த ஸ்டோரி தான். அதை நான் அதுக்கப்புறம் சொல்றேன். ஸோ இந்த படத்தை பத்தி ஒன் லைன்ல சொல்லணும் அப்படின்னா, ஹீரோ ஜிவி பிரகாஷ் வந்து ஒரு நியூஸ் ரீடரா இருக்காரு. அண்ட் எஸ்பெஷலி அவர் வந்து ஒரு லைட் ஸ்லீப்பர். லைட் ஸ்லீப்பர்னா என்னன்னா, ஒரு சின்ன பின்னு விழுந்துட்டு அவரை தூக்கத்தில் எழுந்திருவோம் தெரியுமா, அதுதான் வந்து லைட் ஸ்லீப்பர்னுவாங்க. ஸோ அவர் வந்து ஒரு லைட் ஸ்லீப்பராக இருக்காரு. அவரோட கரியருக்கு வந்து ஸ்லீப் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் கல்யாணம் பண்ணிக்கிற ஐஸ்வர்யா ராஜேஷ் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு சவுண்ட் ஸ்லீப்பராக இருக்காங்க. சவுண்ட் ஸ்லீப்பர்னா நல்லா ஆழ்ந்து தூங்குவாங்க, குரட்டை விட்டு தூங்குவாங்க. அந்த மாதிரி பர்சன்ஸ் இருக்கலாம், ரியல் லைஃப்ல நிறைய பேர் பார்த்துருப்போம். அவங்களோட தூங்கவே முடியாது. அன்ஃபார்ச்சுனேட்லி ஹீரோ வந்து ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்கிறாரு. அண்ட் அதுவும் வந்து அவங்களோட இந்த ட்ராபேக் வந்து குரட்டை விட்டு தூங்குறது வந்து அவருக்கு தெரியாம தான் அவரை மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இது வந்து மேரேஜுக்கு அப்புறம் அவருக்கு வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஆகுது. அண்ட் அவர் ஹீரோயின் வந்து அவரை ஏமாத்திட்டாங்கன்னு நினைக்கிறாரு. பட் ஸ்டில் ஹீரோயின் அவர் லவ் பண்ணுறதுனால அதை எப்படியாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவர் போகணுன்றதுனால அவர் ஒரு ஐடியா பண்ணுறாரு. ஐடியா பண்ணி அதை மேனேஜ் பண்ணி கொஞ்சம் தூரம் போகிறாரு. பட் ஸ்டில் வந்து அவர் பண்ண ஐடியா வந்து ஒர்க் அவுட் ஆகலை. அதனால் வந்து அவருக்கு ஒரு பெரிய இஷ்யூஸ் வந்து கரியரில் வருது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு கான்ஃப்ளிக்ட் வருது. அந்த கான்ஃப்ளிக்ட் வந்து அது டைவர்ஸ் வரைக்கும் போகுது. அதுக்கப்புறம் அந்த டைவர்ஸ் ஆச்சா ஆகலையா, அதுலேருந்து அவங்க வெளியில் வந்தாங்களா வரலையா அப்படின்றத இந்த மூவியோட ஸ்டோரியே. அண்ட் இந்த படம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கமர்ஷியல் மூவி கிடையாது. இது வந்து ஒரு சொசைட்டிக்கு ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரியான மூவி தான். மேபி நம்ம ஜிவி பிரகாஷ் வந்து அப்ரிஷியேட்டே பண்ணோம். இந்த மாதிரி மூவிலாம் வந்து ஹிட் ஆகுமானா ரொம்ப கஷ்டம், ஸ்கோப்பே இல்லை. ஏன்னா இது வந்து இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்காது. இந்த குரட்டை விட்டு தூங்குறது வந்து ஒரு சில பேர் பெரிய விஷயமா பார்ப்பாங்க, சில பேர் சின்ன விஷயமா பார்ப்பாங்க. அண்ட் இது ரிலேட் பண்ணிக்க முடியுமானா, நிறைய ஆடியன்ஸை ரிலேட் பண்ணிக்க முடியாது. பட் ஸ்டில் ஏன் இந்த படத்தை பார்க்கணும்னா, இது ஒரு எக்ஸாம்பிள் தான். மேரேஜ் லைஃப்பில் வந்து நம்ம கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய விஷயம் நமக்கு வந்து பொண்ணை பற்றி தெரியாது, பொண்ணுக்கு வந்து பையனை பற்றி நிறைய விஷயம் தெரியாது. அண்ட் பர்பஸ்ஃபுல்லி வந்து சில விஷயத்த மறைச்சு கூட பொண்ணு வீட்லேயோ பையன் வீட்லேயோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வந்து அந்த கப்புள்ஸ்க்கு வந்து அது ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும். அந்த மறைச்ச ஒரு விஷயத்த வந்து அவங்களால தாண்டி போகிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இதனால் வந்து நிறைய பேர் டைவர்ஸ் கூட போயிடுவாங்க. பட் அந்த மாதிரி போகிறவங்களுக்குலாம் இந்த படம் கண்டிப்பாக பார்க்கலாம். அது வந்து ஒரு நல்ல ஒரு மெசேஜாக இருக்கும். ஒரு ஒரு சில விஷயத்தை வந்து நம்ம வந்து சின்ன விஷயமா பார்த்தோம்னா பிரச்சனையே கிடையாது. ஒரு சின்ன விஷயத்தை நம்ம பெரிய விஷயமா பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், லைஃப் வந்து ரொம்ப ட்ராஜடி ஆகிடும். ஸோ இந்த படத்தை யார் பார்க்கணும்னா, ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே பார்க்கலாம். ஏன்னா இந்த படத்தில் வந்து நியூலி மேரிட் கப்புள்ஸை மட்டும் சொல்லலை. அண்ட் ஈவன் ஹீரோ ஜிவி பிரகாஷோட அம்மா வந்து தனியாக தான் இருக்காங்க. அவங்க அப்பா வந்து சின்னதுலேயே அவங்களை விட்டு ஓடிடுற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ஜிவி பிரகாஷோட அம்மா வந்து அவங்க அப்பாவோட ஒன்று சேர்ற மாதிரி இருக்கு. அதுலேயும் வந்து நிறைய ஹெசிடேஷன்ஸ் இருக்கும். ஸோ பசங்க வந்து அதை எப்படி எடுத்துப்பாங்கன்ற மாதிரி அவங்க யோசிப்பாங்க. ஸோ அதுவுமே இதில் வந்து ஒரு மெசேஜாக தான் சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப், ஒரு பிரிஞ்ச ரிலேஷன்ஷிப் ஒன்று சேர்றாங்கன்னா அதில் ஏதாவது ஒரு ஸ்கோப் இருக்கும்னா எப்படி அந்த ஸ்கோப்பு. ஸோ நம்ம இதை எப்படி பார்க்கணும் அப்படின்றது, ஒரு ரிலேஷன்ஷிப்போட இம்பார்ட்டன்ஸை உணரணும்னா கண்டிப்பாக இந்த மூவி பார்க்கலாம். பட் ஒரு என்ஜாய் பண்ணணும், ஒரு ஃபன் எலமெண்ட்ஸ் இருக்கணும், இல்லை ஒரு த்ரில்லிங்காக இருக்கணும் அப்படின்னா இந்த படத்தில் வந்து ஸ்கோப் இல்லை. மாரல் மெசேஜ் இருக்குது, பட் ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளேயில் வந்து ரொம்ப சுவாரஸ்யம் எதுவும் இல்லை. அண்ட் ட்ரெய்லர்லே மொத்த படத்தை வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க. படத்தில் பார்க்குற ஸ்கோப் ரொம்ப கம்மி தான். மீறியும் நீங்கள் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த நியூலி மேரிட் கப்பிள்ஸ்க்கு வந்து இது வந்து ரிலேட் பண்ணிக்க ஈஸியாக இருக்கும். மேபி அதை அவங்க டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதனால் அவங்க பார்க்கலாம். அண்ட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஐஸ்வர்யா ராஜேஷ் இந்த மாதிரி கேரக்டர் ப்ளே பண்ணுறது வந்து பெரிய விஷயம் தான். பட் ஹீரோயின் ஹீரோ கெமிஸ்ட்ரி வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா ஹீரோ வந்து ஒரு சின்ன பையன் மாதிரி தான் இருக்காரு, ஹீரோயின் வந்து மெச்சூர்டாக இருக்க மாதிரி இருக்காங்க. அது மேபி அந்த கப்புள் சீனுக்கு வந்து கொஞ்சம் செட் ஆகலை. இன்னும் வேறு ஏதாவது ஒரு ஹீரோயினை சேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னா மேபி நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஹீரோயின் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் ஹீரோ
கொஞ்சம் எங்க இருக்கிறது நல்லா இருந்துச்சு, நான் ட்ராபாக்காக நான் ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிற மாதிரியான சீன்ஸ், ஸோ ஃபைட்ஸ் அந்த மாதிரி எதுவும் பெருசாக இல்லை. இந்த படத்தில் வந்து ஜிவி பிரகாஷ் மூவிஸ் எல்லாமே அவர் வந்து ஒரு நெக்ஸ்ட் டோர் பாய் மாதிரி தான் நடக்கிறார், அது வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணலாம். அண்ட் நெகட்டிவ் ரோல்ஸ் நிறையவே அவரோட பேச்சுலர் மூவிக்குலாம் கூட பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரோலாக தான் இருக்கும். ஸோ அது மாதிரி ரோலை எடுத்து பண்ணுறது வந்து பெரிய விஷயம். ஸோ ஜிவி பிரகாஷை வந்து இந்த மாதிரி ரோல் பர்ஃபார்ம் பண்ணுறது வந்து நம்ம கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணலாம். அண்ட் ஜிவி பிரகாஷ் வந்து நல்லாவே நடிக்கிறார். ஸோ இந்த படத்தை வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ், கல்யாணம் ஆனவங்க வந்து கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். பட் என்டர்டெயின்மெண்ட்காக இல்லை, அவங்களோட பர்சனல் லைஃப்பில் இருக்கிற இஷ்யூஸை வந்து சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த படம் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இதில் என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாலும் மாரல் வந்து நல்லா இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். படம்னு பார்த்தோன்னா இதில் ஸ்டாண்ட் அவுட் சீன்ஸ்னு பார்த்தோன்னா பெருசாக எதுவுமே சொல்கிற மாதிரி எனக்கு ஸ்ட்ரைக் அவுட்டே ஆகலை. ஒரு 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 ரெண்டு சீன் சொல்லணும் அப்படின்னா கூட எதுவும் தோணவே இல்லை படத்தில். கேரக்டர்ஸ் டெவலப்மெண்ட்டுன்னு பார்த்தோன்னா அந்த மாதிரியான ஸ்கோப்பும் கேரக்டர் வந்து இங்கே ஆரம்பித்து இங்கே போய் முடிஞ்சதுன்ற மாதிரி ஸ்கோப்புமே வந்து படத்தில் பெருசாக இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஸ்டிங் வந்து பெரிய கேஸ்ட் இல்லை இதில். ஹீரோயின் வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ், அதுக்கப்புறம் அம்மா வந்து ரோஹினியா நடிச்சிருக்காங்க, பெரிய கேஸ்ட் கிடையாது. சினிமோட்டோகிராஃபி விஷுவல்ஸ் அந்த மாதிரி இல்லை, இது வந்து ஒரு ஒரு வீட்டுக்குள்ளேயே முடிஞ்சிருச்சு படம். ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் நல்லா தான் பண்ணியிருக்காரு, அதை தவிர ஐஸ்வர்யா ராஜேஷும் நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் ரோஹினி அவங்க ஒரு நல்ல ஆக்டர்ன்றதுனால அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சினிமோட்டோகிராஃபி பற்றி பேசுறதுக்குலாம் பெருசாக ஸ்கோப் இல்லை. அண்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸு எடிட்டிங் படத்தில் வந்து கதை இல்லை, அதனால் பெருசாக எடிட்டிங்க்கோ இல்லை வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் அந்த மாதிரியும் எதுவும் இல்லை. ஃபைட்ஸு பெருசாக இல்லை படத்தில். சாங்ஸ்ன்னு பார்த்தாலும் மனசில் பதிகிற மாதிரி இருந்த பெரிய சாங்ஸ் இல்லை, ஒரே ஒரு சாங் லாஸ்ட்டில் கிளைமேக்ஸ் இங்கே வர சாங்ஸ் வந்து ஓகே. அண்ட் காஸ்டியூம் ஒன்றும் பெரிய இது இல்லை ஸ்கோப் இந்த படத்தில். ட்ராபேக்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா ஸ்ட்ராங்கான ஒரு கதை, ஸ்ட்ராங்கான ஒரு சில ஒரு ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்கல, ரொம்ப ஈஸியாக நடக்கிற மாதிரி இருக்குது. மேபி அது ரியல் லைஃப்பில் நடக்கிற இதை அப்படியே காட்டணுன்றதுனால டைரக்ட் பண்ணியிருக்காரா என்னன்னு தெரியல, அதனால் அவ்வளோ இம்பேக்டாக இல்லை. ஒரு ஒரு கான்ஃப்ளிக்ட் எந்த அளவு போகுது, ஒரு டெப்த்து ஒரு ஒரு அபார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அதுக்கான எந்த அளவு அவங்க வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்கன்றத வந்து கொஞ்சம் காமிச்சிருக்கலாம். ஸோ கேரக்டர்ஸ் வந்து டெப்த்தாக இல்லை. ஸோ ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி புதுசாக கல்யாணம் ஆனவங்க பார்க்கலாம் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்க்கலாம். பட் யங்ஸ்டர்ஸ்லாம் இந்த படத்தை பார்க்குறது வந்து பெரிய ஸ்கோப் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு மூவி ரிவ்யூவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.